வணக்கம் நண்பர்களே, சேலம் எஜுகேஷன் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் மோகன்குமார். த இந்தியன் பாலிட்டி அப்ஜெக்டிவ்ஸ் இப்போ பார்க்க போகிறோம், பகுதி ஒன்று. இதுவரையில் கேட்கப்பட்ட அனைத்து டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட எல்லா கொஷினையும் எடுத்தாச்சு, ஆன்சரோட உங்களுக்கு கொடுக்கப்படுறோம். நீங்கள் இதை பார்த்துக்கலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, எந்த சட்டம் மத்திய அரசாங்கத்தில் இரட்டை ஆட்சி முறையை ஏற்படுத்தியது? அதாவது கவர்மெண்ட் இந்தியன் ஆக்ட், விச் ஆக்ட் இன்ட்ரடியூஸ்டு டைச்ரி அட் த சென்டர், எந்த சட்டம் மத்திய அரசாங்கத்தில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தது? இரட்டை ஆட்சி முறை உங்களுக்கு தெரியும், அது எப்ப நடந்தது? 1935 உங்களுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்த க்வெஸ்சன், ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் நாமினேட்டட் இன் ராஜ்யசபா? ராஜ்யசபா, ராஜ்யசபாவில் எத்தனை ஒதுக்கப்பட்ட பரிந்துரைக்கப்படும் உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 12 பேர். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ராஜ்யசபால பரிந்துரைக்கப்படும் உறுப்பினர்கள் வந்து 12 பேர். அடுத்தது, சுரண்டலுக்கு எதிரான உரிமையை கூறும் இந்திய அரசமைப்பு சட்டம் வந்து 23-24 வரைக்கும், 23-24 தான் சுரண்டலுக்கு எதிரான உரிமையை கூறும் இந்திய அரசமைப்பு பகுதி ஆகும். க்வெஸ்சன் கேட்கலாம், 23-24 அப்படியே மாத்திதான் கேட்பாங்க, ஏன்னா ரிப்பீட்டட் க்வெஸ்சன் தான், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சுரண்டலுக்கு எதிரான உரிமையை கூறும் இந்திய அரசமைப்புன்னு கேட்கலாம், இல்லாட்டி அரசியலமைப்பு பகுதி 23-24 எந்த உரிமையை கூறுகிறதுனா நம்ம என்ன பண்ணலாம், சுரண்டலுக்கு எதிரான உரிமை என்றும் அது சொல்லிடலாம். அடுத்தது, ஒரு மாநில ஆளுநர் உண்மையான நிர்வாக தலைவராக இருக்கும் காலம் எப்பனா, ஜூரிங் எமர்ஜென்சி. எமர்ஜென்சி வந்து நம்ம உனிய பார்த்தோம், எமர்ஜென்சியோட ஆர்டிக்கல் என்ன உங்களுக்கு? அதாவது ஒரு மாநில ஆளுநர் உண்மையாக நிர்வாக தலைவராக இருக்கும் காலம் பார்த்தீங்கன்னா ஜூரிங் எமர்ஜென்சி. அதாவது ஒரு மாநிலம் வந்து எமர்ஜென்சி இருக்கும்போது, எமர்ஜென்சின்னு என்ன அர்த்தம், அந்த மாநிலம் வந்து ஏதோ ஒரு சட்ட சிக்கல்லையோ இல்லை சமூக சீர்குலைவோ, சட்ட சீர்குலைவோ, லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும் பொழுது அதனால் அதில் வந்து ஆளுநர் என்ன பண்ணுவார், ஆட்சியை கழிச்சுட்டு அவரோட கண்ட்ரோலில் வச்சுக்குவார், அப்போ தான் கம்ப்ளீட்டாக அவர் கண்ட்ரோலில் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 356 படி தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், அனௌன்ஸ் பண்ண முடியும். இப்ப மேட்ச் இட் கொடுத்துருக்காங்க, எது வந்து ராங்லி மேட்சுடுன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாகுபாட்டை தடுக்கும் உரிமை விதி 25 தான், அது பிரச்சனை கிடையாது. கூட்டம் கூட்டும் உரிமை பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டு அசோசியேஷன் விதி 19, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ரைட் டு லிவிங் மட்டுமே தப்பு. அரசியலமைப்பின் மூலம் பரிகாரம் தேடும் உரிமை வந்து விதி 32 ரைட்டு. ஆர்டிக்கல் 21 சாரி, அதாவது மீதி 4 ரைட்டு. ரைட் டு ப்ரொடெக்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா ரைட் டு ப்ரொடெக்ஷன் லைஃப் இக்குவல்ட்டு என்னன்னா ஆர்டிக்கல் 21. அதாவது இது வந்து எந்த சாப்டர்ல தருது அப்படின்னா சாப்டர் 3 தராங்க, சரிங்களா? இது ஆர்டிக்கல் 14 தவறு, சரிங்களா? தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைடட் த ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் சாப்டர் 3 ஆர்டிகல் 21 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபரட்டி. நோ பர்சன் ஷெல் பி டிப்ரவுட் ஆஃப் தி ஹிஸ் லைஃப் பர்சனலி லிபரட்டி எக்ஸப்ட் அக்கார்டிங் டு ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா, ஓகேங்களா? ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி ஆர்டிகல் 21 தான் ரைட் டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப். அடுத்தது, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா எந்த ஆர்டிகல் கீழே வராங்க அப்படின்னா 3, எதுனா இது பாத்தீங்கன்னா இந்திய அரசு கணக்கு தணிக்கை தலைவர் எந்த ஆர்டிகல் கீழே வராங்க அப்படின்னா, இது பாத்தீங்கன்னா 148. அதே ஃபைனான்ஸ் கமிஷனர் நிதி ஆணையர் எது கீழே வராங்கன்னா ஆர்டிகல் 280. அடுத்தது பாத்தீங்கன்னா நிர்வாக தீர்ப்பாயம், நிர்வாக தீர்ப்பாயம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரிபுனல் அப்படின்னு சொல்லுவோம், இது எந்த இது கீழே வருது அப்படின்னா ஆர்டிகல் 323A. அதே மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் பாத்தீங்க அப்படின்னா எதுல வருது அப்படின்னா சர்வீஸ், யூனியன் பப்ளிக் சர்வீஸ், யூபிஎஸ்சி எழுதுறவங்க அத்தனை பேருக்கும் தெரியும், அதுக்கு எது கீழே வருது உங்களுக்கு ஆர்டிகல் 315, புரியுதுங்களா? இப்ப அப்ப என்ன ஆன்சரு,
ஃபர்ஸ்டுக்கு மூணு, ரெண்டாவதுக்கு ரெண்டு, மூணாவதுக்கு நாலு, அஞ்சாவதுக்கே 315. இப்ப ஒவ்வொன்னா பார்க்கலாம். கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அது வந்து எந்த எதுல வருதுன்னு சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் இதுல என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆர்டிக்கல் எதை பத்தி சொல்லியிருக்கு? ஆக்சுவலா வந்து கம்பைலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா பத்தி வருது பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 148 அந்த மாதிரி ஒவ்வொன்றும் எந்தெந்த இதுல வருது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? அடுத்தது போலாம். அடுத்தது, இந்தியாவின் முதல்முதல் இனவரையாக பிரதிநிதித்துவ அறிமுகப்படுத்திய சட்டம் பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் இந்தியா ஆக்ட், இந்திய அரசு சட்டம் 1909, சரிங்களா? அதாவது என்ன பண்ணாங்கன்னா, இனவாரியா பிரிக்கிறாங்க, முஸ்லிம்ஸ் தனியா, கிறிஸ்டின் இந்துக்கள் தனியா பிரிக்கப்பட்ட அந்த, அதுதான் வந்து கவர்மெண்ட் இந்தியா ஆக்ட் வந்து 1990. யாரு வந்து கொண்டு வந்தானா, மிண்டோ மார்லி ரீஃபார்மர் அப்படின்னு சொல்றது தான் இது. மிண்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன நடக்குது அப்படின்னா, இதுக்காக என்ன பண்றாங்கன்னா, ஒரு இந்த பிரிட்டிஷார் என்ன பண்றாங்கன்னா, ஹிந்துஸையும் முஸ்லீம்ஸையும் தனித்தனியா பிரிச்சு, முஸ்லீம்ஸ்க்கு முஸ்லீம் ஓட்டு போட்டும், இந்துக்களுக்கு இந்துக்கள் ஓட்டு போட்டும் தேர்ந்து போனோம், முஸ்லீம் ஓட்டர் செலக்டட் பை, அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இதை கொடுக்குறாங்க. இதுதான் வந்து என்ன, இதுதான் வந்து பிரித்தாலும் சூழ்ச்சி அப்படின்னு சொல்லப்படுது, சரிங்களா? அடுத்தது, இது மிண்டோ மாலரி சீர்திருத்தம்னு சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, தி பாடி ஆஃப் த எலக்டர் இந்தியா, அதாவது ஜனாதிபதியின் தேர்ந்தெடுத்த அமைப்பு வந்து யாருன்னா, தேர்வர் குழு தான் ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும், சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா, ஹூ இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அதர் ரூல் ஆஃப் ரா, கீழ்கண்ட சட்டத்தின் பற்றி தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப வந்து என்னன்னா, கீழே வந்து ஸ்பெஷல் ஸ்டேஸ் ஆஃப் அதிகாரிகளுக்கு சிறப்பு தகுதி அப்படிங்கிறது தப்பு, மற்றதெல்லாம் அன்னைக்கு இது பார்த்தீங்கன்னா, சட்டத்தின் அனைவரும் சமம் ரைட்டும், சட்டம் எழுச்சி ஸ்பிரிட் ரைட்டு, சட்டம் மேன்மையானது, ஆமாம், சட்டத்தை தவிர மீறி சட்டத்தை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க மட்டும் இந்திய குடிமகனா அங்கீகரிக்கப்படுவாங்க அப்படின்றதும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதிகாரிகள் சிறப்பு தகுதிங்கிறது மட்டும் கிடையாது. அடுத்தது, விச் ஆஃப் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபியூச்சர்ஸ் நாட் பார்லிமெண்ட் சிஸ்டம், கீழ்கொண்டு எது பாராளுமன்றில் இல்லாதது அப்படின்னா, ஒற்றை தலைமை கிடையாது. இது பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை கட்சியின் ஆட்சி, இது கரெக்டு, பிரதமர் தலைமையா இருக்காங்க, கீழவே கலைக்கும் அதிகாரம் இருக்குது, ஆனா ஒற்றை தலைமை கிடையாது. அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா, பிவி ராஜமன்னார் கமிட்டி, இந்த ராஜமன்னார் கமிட்டி அப்படின்னா யார் அப்படின்னா, இது வந்து தமிழ்நாடு அரசால் உருவாக்கப்பட்டது. எப்பனா உங்களுக்கு 1969, இங்க 1969 கொடுக்குறாங்க, 1970 இவர் ஒரு இது கொடுக்குறாரு. இந்த ராஜமன்னார் யாருன்னா, நம்ம சென்னை யூனிவர்சிட்டியோட துணைவேந்தர். இவங்க என்ன பண்றாங்கன்னா, இதுதான் எமர்ஜென்சியை நீக்கணும், இவர் சொன்ன லிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா எமர்ஜென்சியை நீக்கணும், கவர்னர் நினைச்சா ஆட்சியை கலைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு இது கொடுக்குறாங்க, அதை நீக்கணும் அப்படிங்கு இவங்க கொடுக்குறாங்க. முக்கியமா மத்திய மாநில அரசுகளோட உறவுகள், ஏன்னா இப்ப மத்திய மாநில அரசுகளுக்கும் அதிகார பகிர்வு இருக்கு. இப்ப வந்து சில விஷயங்கள்லாம் வந்து மத்திய அரசும் பாத்துக்கும், மாநில அரசும் பாத்துக்கும், அந்த விஷயம் எல்லாம் செப்பரேட்டா பிரிச்சு மாநில அரசு கண்ட்ரோலே கொண்டு வந்தா பெட்டர் அப்படிங்கறத முத முதல்ல பரிந்துரை பண்ண குழு தான் வந்து ராஜமன்னார் குழு. இல்ல வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா, லக்ஷ்மன் முதலியாரும் சந்திரா ரெட்டியும். சந்திரா ரெட்டி பாத்தீங்கன்னா ஆந்திரால ஓகே, வென்வாத்த இந்தியன் பிரிட்டன் பாராளுமன்ற இந்திய சுதந்திர சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டுள்ளதுன்னா, ஜூலை 18, 1847 இது பண்றாங்க. பிரிட்டன் முத முதல்ல இந்திய சுதந்திர சட்டம் எப்ப இயற்றப்பட்டது, ஆக்சுவலா நமக்கு சுதந்திரம் வாங்குறதுக்காக முத முதல்ல வந்து பாராளுமன்றத்துல அந்த சுதந்திர கட்சி ஆக்சுவலா வந்து அந்த குடியரசு அந்த உலக போர் முடிஞ்ச உடனே ஆட்சிக்கு வந்த அந்த பிரதமர் என்ன பண்றாருன்னா, நமக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்காக ஒரு பைல் பாஸ் பண்ணி அந்த முதல் இந்திய சுதந்திர சட்டம் எங்க ஏற்றப்படுதுன்னா, பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் ஏற்றப்பட்டு பர்மிஷன் வாங்கப்படுது. அது அந்த டேட் என்னன்னா, ஜூலை 18, 1948. அடுத்தது பாத்தீங்கன்னா, இது ராஜமன்னார் கமிட்டி திரும்ப வந்துருச்சு. Which of the following states are correct, எது தப்பு அப்படிங்கிறாங்க. சரியான குடியரசுத் தலைவர் தன் நாட்டின் தலைவர் ஆவார், இது சரி.
அடுத்தது நாட்டின் நிர்வாக அதிகாரியாகவும் குடியரசுத் தலைவர். ஆமா, நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் பூராம பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்கும். அவர் பார்த்து முடியாதுன்னா முடியாதுன்னு முடிச்சிடலாம். சோ குடியரசுத் தலைவருக்கு அதாவது ஒரு நாட்டோட சுப்ரீம் பவர் எல்லாமே அவர் கண்ட்ரோல். அப்படின்னா அவர் நினைச்சா ஒரு பிரதமரையே தூக்கலாம், அவர் நினைச்சாருன்னா எது முப்படைக்கும் அவர் தான் தலைவரு. சோ எல்லா கண்ட்ரோலும் அந்த குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. அதனால இது ரெண்டும் சரி. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தலைவர் மாநிலங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏ சரி பி தப்பு. ஆக்சுவலா க்வெஸ்சன் என்னன்னா துணை குடியரசுத் தலைவர் மாநில கூட்டங்களும் தலைமையாக்கிய இது ரைட். அவர் மாநில அவையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். துணை குடியரசுத் தலைவர் கண்டிப்பா யாருக்கு யாரால் தேர்ந்தெடுக்கப்படாத உங்களுக்கு துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்கள்ல கூட்டங்கள்ல தலைமையை ஏற்பார். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா அவங்க அவர் வந்து மாநில அவையினால் தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. இந்த துணை குடியரசு ஒவ்வொரு 5 ஆண்டிற்கு ஒரு முறை துணை துணை குடியரசுத் தலைவர் பதவி முடிவுறும். இது பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் 4 அவைகளாலும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். கீழே அதாவது கீழவை மேலவை 2 தேர்ந்தெடுக்கப்படுற இந்த அரசமைப்பு சட்ட விதி பாத்தீங்கன்னா இது தேர்ந்தெடுக்கப்படுறது 67B சரிங்களா. 4 அவைகளாலும் அவருக்கு எதிரான தீர்மானத்தின் ஓட்டெடுப்பில் வெற்றி பெற்றலேன். வெற்றி பெற்றா அவர் வந்து எந்த வகையிலும் நீக்க முடியாது. இவர் பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு யார் இருக்காங்க அப்படின்னா வெங்கைய நாயுடு. இப்ப யார் இருக்கா நமக்கு? வெங்கைய நாயுடு. இவர் முக்கியமா இந்தியாவோட குடிமகனா இருக்கணும், துணை துணை குடியரசுத் தலைவர். ஆக்சுவலா இவர் என்னன்னா இவருக்கு வந்து ஓட்டு போடுற உரிமை கிடையாது. ஆனா ஓட்டு போடும் பொழுது ஏதோ ஒரு பைல் பாஸ் பண்ணும் போது ரெண்டு பக்கம் சரிசமா இருந்தா இவரோட ஓட்டு அவங்க அப்ப செல்லும். யாரு பக்கம் ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்க வைக்கிறாரோ அவங்கள நம்ம அது வந்து அந்த பைல பாஸ் பண்ணுவாங்க சரிங்களா. அடுத்தது 4 மட்டும் இரு கூட்டங்கள் இடையில் இருக்கும் கால இடைவெளி 6 மாதங்கள் சரிங்களா. ஒவ்வொரு 6 மந்த்துக்கும் அந்த மேக்சிமம் பாசிபிள் கேப் வந்து 6 மந்த் தான். குளிர்கால கூட்டத்தொடர் சொல்லுவாங்க, குளிர்காலம் கூட்டத்தொடர் அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கூட்டத்தொடருக்கும் வந்து ஒரு 6 மாதங்கள் காலங்கள் இடைவெளி இருக்குன்றாங்க. அடுத்தது உச்ச நீதிமன்ற நீதிபதியாக தகுதிகள் பின்வரும் கூட்டங்கள் எது சரியானதுன்னு கேட்டாங்க. அவன் அவள் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் கண்டிப்பா. அவர் அவர் உயர் நீதிமன்றம் குறைந்த 5 வருடம் வழக்கறிஞர்கள் பணியாற்ற வேண்டும். அவர் அவர் மாவட்ட நீதிபதி வழக்கறிஞர் பணியாற்ற வேண்டும். அவன் அவன் 65 வயதை அடைவராக எதிர்க்கல் வேண்டும். ஆனா வந்து அவங்க கண்டிப்பா சிட்டிசன் ஆஃப் இந்தியா மட்டும் இருந்தா போதும், மீதி எல்லாம் அவசியம் கிடையாது சரிங்களா. அடுத்தது பாருங்க, ஹூ செலக்டட் 14th President ஆஃப் இந்தியா? ராம்நாத் கோவிந்த். அதாவது நம்ம இப்ப வந்து தலைவர் தற்போதைய குடியரசுத் தலைவர் பாத்தீங்கன்னா ராம்நாத் கோவிந்த். அவர் 14th குடியரசுத் தலைவர் இந்தியாவின், சுதந்திர இந்தியாவின் 14th குடியரசுத் தலைவர் தான் வந்து ராம்நாத் கோவிந்த். அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்தது பல்வந்த்ரா மேத்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1956. இதை பத்தி டீட்டெயில் வேணும்னா நீங்க இதே வந்து இந்தியன் பாலிட்டி விளக்கங்களுடன் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், நீங்க அதை போய் பாத்துக்கலாம். இங்க வந்து இது இந்த பல்வந்த்ரா மேத்தா குழு என்னென்ன வேலை செஞ்சது, எதுக்காக அமைக்கப்பட்டது அப்படிங்கிற டீட்டெயிலு அதுல கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான், அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர்னா நம்ம கண்ணை மூடிட்டு 370 வந்துடணும். ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்தது பாத்தீங்கன்னா இது ஒவ்வொரு இதுக்கும் எந்தெந்த வகையில எந்தெந்த ஆர்டிகல் கீழே ஒவ்வொரு விஷயம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 370 பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 153 வந்து கவர்னர், 353 கவர்னர். அடுத்தது பாத்தீங்க ஆர்டிகல் பாத்தீங்கன்னா 163 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீஃப் மினிஸ்டர். அடுத்தது 170 சட்டமன்றம். ஆக்சுவலா வந்து 370 வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் இரட்டை குடிமை பத்தி பேசும். ஆர்டிகல் 153 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்னருடைய அதிகாரங்களை பத்தி பேசும் சரிங்களா. அதே பாத்தீங்க 163 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 163 சீஃப் மினிஸ்டரோட பவர்ஸ பேசும். சீஃப் மினிஸ்டருக்கும் சிஎம்க்கும் கவர்னருக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் பத்தி பேசும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 170 பாத்தீங்க அப்படின்னா சட்டமன்றத்தோட கட்டமைப்பை பத்தி பேசும். இது 170 வந்து சட்டமன்றம் எப்படி இருக்கணும்
60 கம்மி இருக்கக்கூடாது, 500 மேல இருக்கணும். இது வந்து நான் டீட்டெயிலான இன்னொரு பிளேலிஸ்ட்ல இதே இந்தியன் பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் விளக்கங்களுடன் கொடுத்துருக்கேன், அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது, விச் ஆர்டிகல்ஸ் ஆர் கான்ஸ்டியூஷன் மேக் ப்ரொவின்சன்ஸ் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் த லா ஆஃபீஸர் அட்டார்னி ஜென்ரல். அட்டார்னி ஜென்ரலில் வந்து யார் வந்து வழக்கறிஞர், தலைமை வழக்கறிஞர் குடியரசுத் தலைவரால் தான் நியமிக்கப்படுகிறார். அந்த சட்டவிதி வந்து 76, சரிங்களா? 76 சட்டவிதிப்படி என்ன ஆகுது உங்களுக்கு, அட்டார்னி ஜென்ரல் அதாவது முதன்மை வழக்கு அரசு மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். அப்போ தலைமை வழக்கில் யார், அட்டார்னி ஜென்ரல் வந்து குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். ரெண்டு ஆன்சர் இருக்கு. அட்டார்னி ஜென்ரல் வந்து தலைமை வழக்கறிஞர், அவர் வந்து குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் மொத கொஸ்டின். அடுத்தது வந்து அதோட சட்டவிதி வந்து 76. ஓகே நண்பர்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்த 22 கொஸ்டினோட அடுத்த வீடியோவை பார்ப்போம். தேங்க்யூ. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய விஷயம் உங்களுக்கு நான் தரப்போறேன், நீங்கள் அதுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. அப்போ தான் சப்ஸ்கிரைபர் அதிகமாக வரும். சப்ஸ்கிரைபர் அதிகமாக தான் உங்களுக்கு தேவையான வீடியோ இன்னும் நிறையா, ஒரு நாளைக்கு ஒரு இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு நான் ஏற்பாடுகள் அதிகமாக பண்ண முடியும். தயவுசெய்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.